இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போறோம். அதான் காட்ஸ் மேஜிக். இது வரைக்கும் நம்ம சேனல்ல போடாதது அவங்க ட்ரை பண்ணலாம். வெல்கம் டு கிரியேட்டிவ் கைஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மேஜிக் தான். நீங்கள் என்ன கார்டு நினைக்கிறீங்களோ நான் அப்படியே அந்த கார்டு சொல்லுவேன். பாருங்கள், இது ஒரு நார்மல் கார்ட்ஸ் தான். ஓகே, நான் இப்போ போடுறேன். என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த கார்ட்ஸ் நினச்சிப்பாங்க. ஓகே, நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் நினச்சி கார்டு எதில் இருக்குது? இதில் இருக்கா? ஓகே, ஓகே, மறுபடியும் நான் போகிறேன். இப்போ நீங்கள் நினச்சி கார்டு எதில் இருக்குது? ஓகே, நான் மறுபடியும் போகிறேன். இப்போ நீங்கள் நினச்சி கார்டு இதில் இருக்கு? ஓகே, நான் இப்போ தான் நினைக்க போகிறேன். நீங்கள் வந்து கேமராக்கு அதை காமிச்சிடுங்க. காமிச்சிட்டு எங்கேன்னு எடுத்தீங்களோ அங்கேயே வைங்க. நான் இப்போ திரும்பி, ஓகே, நான் இப்போ திரும்பிக்கிறேன். கேமரா கொடுக்காமங்க. ஓகே, நீங்கள் கேமரா கார்டு பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஓகே, நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வைங்க. ஓகே, நான் இப்போ திரும்பலாமா? ஓகே, கேமராவை உங்களுக்கு போயிடுங்க. இப்போ திரும்பலாமா? திரும்பலாம். ஓகே, நீங்கள் கார்ட் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேருந்து தான் ஏற்றுங்களா? ஓகே, அவங்க என்ன கார்டு காமிச்சாங்க? நான் அப்படியே சொல்லுவேன். ஓகே, நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவங்க போட்டோ கார்டு மட்டும் முடியா பாருங்க. ஓகே, அவங்க நினச்ச கார்டு எதுனா? அவங்க நினச்ச கார்டு இதான். கரெக்டா? கரெக்ட். ஓகே, நம்ம இதை இது எப்படி பண்ணுறது நீங்கள் பார்ப்போம். வாங்க போகலாம். இது ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு மூணாக பிரிச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 21 கார்ட்ஸ் எடுத்துக்கினா தான் அந்த மேஜிக் வரும். ஓகே, நான் இப்போ 7 ஆட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் நான் நினச்சிக்கிறேன். இப்போ நம்ம இப்படி வச்சிடணும். ஓகே, நான் நினச்ச கார்டு இங்கே இருக்குது, 7 ஆட். நான் அப்படியே இந்த கார்டு எடுத்துக்கிறேன். இந்த நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். இந்த கார்டு எடுத்து இந்த நம்ம நினச்ச கார்டு மேலே இந்த டெப்த் எடுத்து நம்ம நினச்ச கார்டு கீழே வச்சுக்கலாம். ஓகே, மறுபடியும் நம்ம போடலாம். இப்போ நான் நினச்சது 7 ஆட் இன்னும் வரல. ஓகே, 7 ஆட் வந்துச்சு. நான் இதில் இருக்கு இப்போ. ஓகே, நான் நினச்ச கார்டு இதில் தான் இருக்குது, 7 ஆட். நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் போகலாம். 3 தடவை போகணும். நினச்ச 7 ஆட் வரை வரைக்கும் நம்ம போகலாம். ஓகே, இதில் வந்துச்சு 7 ஆட்.
ஓகே 7 knot வந்து இப்போ இதில் தான் இருக்கு. ஓகே ஓகே இதில் தான் 7 knot இருக்கு. அப்படியே நம்ம இது மேலே வச்சுக்கலாம். வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக 11th கார்டு தான் நீங்கள் நினச்ச கார்டாக இருக்கும். நான் 7 knot நினச்சேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 தான் 7 knot. ஆனால் நீங்கள் டக்குன்னு இதாக நினச்சிங்கன்னு காமிக்கூடாது, கொஞ்சம் பில்டப் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் 11 என்ன இதாக நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லலாம். அதனால் சும்மா இப்படி போட்டணும், நம்மளுக்கு இந்த கார்டில் வேணாம். அது வரைக்கும் நீங்கள் 11 தெரிஞ்சு ஓகே நீங்கள் சும்மா இப்படி ஏதாச்சும் பண்ணும். ஓகே நீங்கள் நினச்ச கார்டு வந்து ஏதனா 7 knot அப்படின்னு காமிக்கணும். ஓகே கைஸ் இவ்வளோ தான். இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.